அமிழ்தினி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இன்று உங்களுக்கு அனைத்தும் நல்லதே நடக்கும் ஒரு அற்புதமான நாளாகவும் அமையும். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. குருவின் பார்வை பெற்று அனைவருக்கும் அனைத்து வளங்களும் வந்து சேர்வதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வீடியோல நாம பார்க்க இருக்கிறது குரு பெயர்ச்சி பலன்களைத்தான் பார்க்க இருக்கின்றோம். குரு பெயர்ச்சி 2023 முதல் 2024 வரையிலான பலன்களை பார்க்க இருக்கின்றோம். வியாழன் கிரகம்தான் குரு என்று அழைக்கவும் படைகின்றார். நம்மிடம் என்னதான் பொன் பொருள் சேர்க்க இருந்தாலும் இவர் மனம் வைத்தால் மட்டுமே அவை நிலைத்து நிற்கும். அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சி, திருமணம், குழந்தை பாக்கியம் இவை அனைத்தையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக குரு பகவான் இருக்கின்றார். குரு பகவான் ஒருவருடைய ராசியில் நல்லபடியாகவும் சுபமாகவும் இருந்தாலே போதும், அவருக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கும். குரு பகவானின் அனுகூலமான நிலையின் காரணமாக திருமணங்கள் தடைப்பட்டு இருப்பவர்களுக்கு கூட மகிழ்ச்சியான திருமண வைபவங்களும் கூடி வரும். குரு பகவான் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆவதற்கு குறைந்தது ஒரு வருடம் எடுத்துக்கொள்வார். அந்த வகையில் குரு பகவான் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகின்றார். குரு பகவானின் இந்த ராசி மாற்றம் கஜலட்சுமி ராஜயோகத்தை உருவாக்குவதோடு 12 ராசிக்காரர்களுக்கும் பல மாற்றங்கள் மற்றும் திருப்பங்களையும் ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கலாம். சித்திரை மாதம் 9 2023 சனிக்கிழமை இரவு 11:27 ரேவதி நட்சத்திரமும் 4 பாதம் மீன ராசியில் இருந்து அஸ்வினி நட்சத்திரம் 1 பாதம் மேஷ ராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகின்றார். துலாம் ராசிக்காரர்களுக்கு களத்திர குருவாக அமைய இருக்கின்றார். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7 வீட்டில் அமர்ந்து உங்கள் ராசியை நேரடியாக பார்வையிடுகின்றார். 12 ராசிகளில் அதிக பலன்களை பெறப்போவது நீங்கள்தான். திருமண யோகமும் கைகூடியும் வரும். குழந்தைக்காக காத்திருப்பவர்களுக்கும் புத்திர பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குரு பார்வை கிடைத்தாலே ஒரு பொன்னான காலகட்டம் என்றே கூறலாம். மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கான ஒரு நல்ல காலகட்டமாகவும் அமைய இருக்கின்றது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 6 வீட்டிலிருந்து 7 வீட்டிற்கு பெயர்ச்சி ஆகின்றார். உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான காலகட்டம் என்றே கூறலாம். 7 கலஸ்திர ஸ்தானம் என்பதனால் இழந்ததையெல்லாம் மீண்டும் மீட்கவும் செய்வீர்கள். அர்த்தாஷ்டம சனியின் பிடியில் சிக்கி படாத பாடுபட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசியினருக்கு ஏற்கனவே சனிப்பெயர்ச்சினால் 50% விடிவு காலம் வந்துவிட்டது என்றே கூறலாம். இப்பொழுது குரு பகவானால் உங்களுடைய ராசிக்கு சிறப்பான இடத்தில் அமர இருப்பதினால் அதிர்ஷ்டகரமான காலகட்டம் என்றும் கூறலாம். 12 வருடங்களுக்கு பிறகு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு களத்திர ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதனால் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய வளர்ச்சியும் ஏற்படும். கடன் பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன்களை எல்லாம் தந்து முடித்து சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். வியாபாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் நீங்கி புதிய வாடிக்கையாளர்களின் வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால் மந்தமாக கிடந்த வியாபாரங்கள் எல்லாம் சூடு பிடிக்கவும் செய்யும். லாபம் எதிர்பார்த்ததை விட நல்லபடியாகவும் இருக்கும். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாமல் இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு நிச்சயமாக திருமண யோகமும் கூடி வரும். காதல் உறவில் இருப்பவர்களுக்கு தம்பதிகள் ஆவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய காதலுக்கு பெற்றோர்களின் சம்மதங்களும் கிடைத்துவிடும். உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகளினால் அவதிப்பட்டு வந்த நீங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றத்தையும் காண்பீர்கள். நண்பர்களினால் சில பிரச்சனைகளும் ஏற்படலாம். சிலருக்கு புதிய நபர்களின் அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீர்கள். அவர்களே உங்களுடைய வாழ்க்கை துணையாவதற்கு கூட வாய்ப்பும் இருக்கின்றது. சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும். பட்ட கஷ்டங்கள், பட்ட அவமானங்கள் அனைத்திற்கும் பொற்காலம் என்றே கூறலாம். பொன் பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி சாதகமான சூழலும் ஏற்படும். குரு பகவானின் சஞ்சாரம் நல்லபடியாகவும் இருக்கின்றது. அதாவது குரு பகவான் தனது 5 பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 11 வீடான லாபஸ்தானத்தை பார்வையிடுகின்றார். கடன் பிரச்சனைகள் அனைத்தும் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். பணியிடத்தில் நல்ல பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு மனதிற்கு பிடித்த வேலை மாற்றங்களும் உருவாகும். வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த வாக்குவாதங்கள், பிரச்சனைகள் எல்லாம் முடிவிற்கும் வந்து சேரும். பிள்ளைகளினால் நீங்கள் பாராட்டவும் பெறுவீர்கள். சொந்த தொழில் செய்வோருக்கு நல்ல முன்னேற்றமும் ஏற்படும். கடனாக கொடுத்த பணம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கான பரிகாரம் என்ன என்று பார்த்தோமேயானால், வாரம் தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பாகவும் இருக்கும்.
தினமும் சூரிய உதயத்திற்கு முன்பாகவே குளித்துவிட்டு ஓம் நமசிவாயா என்ற மந்திரத்தை 24 முறை கூறுவதும் நல்லது. சூரிய வழிபாடு மிகவும் நன்மையை தருவதாகவும் இருக்கும். சிவபெருமானை 3 முறை சுற்றி வருவதும் நல்லது. அடிக்கடி சிவ வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. 12 ராசிகளுக்கான குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்தீர்கள் அல்லவா? இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை அள்ளித்தரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அமல்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.